வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. விழா காலங்கள் எல்லாம் வேலவன் ஸ்டோர்ஸோடு. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப கம்பீரமான மேடை, பேச பயமா இருக்கு. ஏன்னா எனது அரசியல் குரல் இல்ல, கலைஞனோட குரல் இல்ல, ஆனா பேசின அரசியல் ஆயிடுது. கொஞ்சம் கஷ்டம்தான், நிறைய இருக்கு பேசுறதுக்கு. இந்த மேடையில் நான் இருக்கேன் திருச்சி சிவாங்கிற ஒரு நண்பருங்கிற காரணத்துக்கு இல்லை, அது ஒரு குரல். அண்ணா பார்லிமெண்ட்ல இருக்கும்போது நம்ம தமிழ்நாட்டோட முதல் குரல் இல்லை, அங்க மெஜாரிட்டி தான் உலகம்னு சொல்லும்போது அவர் சொன்னாராம், மெஜாரிட்டி தான் அப்படின்னா காக்கா தான் தேசிய பறவை ஆகணும்னு. கலைஞர் இருக்கிற வரைக்கும் நமக்கு வந்து எனக்கு பேச வேண்டிய அவசியம் இல்லை, என்ன போன்றவங்களுக்கு நிம்மதியா இருந்தோம், நமக்காக பேச ஒருத்தர் இருந்தார். அப்பேற்பட்ட குரலோட தொடர்ச்சிதான் சிவா சார் அவர்கள். என்ன வரும்போது கேட்பா, யாரோ ஒருத்தர் கேட்டாங்க, என்ன பிரகாஷ் ரொம்ப தைரியமா உண்மையா பேசுற நீ என்ன? நான் சொன்ன தைரியமா பேச, உண்மை சொல்றதுக்கு தைரியம் அதுக்கு, பொய் சொல்றதுக்கு தானே தைரியம் இருக்கணும். நம்ம ஊர்ல ஒரு பஸ்ல ஒரு போர்டு போடுவோம், திருடங்க இருக்காங்க ஜாகிரதை என்ன, அதுதான் நம்ம எல்லாம் போடுறோம். ஆனா திருடனுக்கு வலிக்குது இல்லையா? இங்க இருக்கிற எல்லா குரல்களும் நம்ம அந்த மாதிரி போர்டு போடுறோம், என்னுடைய மொழிய வந்து திருடாத, என்னுடைய அடையாளமானா என்னுடைய தனித்துவத்தை திருடாத, என்னை காத்துட்டு இருக்கிற என் மாநிலத்தை திருடாதேன்னு. ஆனா திருடனுக்கு வலிக்குது, வலிக்கட்டும், பரவாயில்ல. அப்பேற்பட்ட குரல்களோட இங்க வர்றதும் இந்த நிகழ்ச்சியில நான் நிக்கிறதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் எனக்கு நேரம் கிடைக்கல, கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் பீயிங் த டெபியூட்டி சிஎம். நம்ம கிட்ட ஒரு டெபியூட்டி சிஎம் இருக்காரு, சமத்துவத்தை பத்தி பேசுறாரு. இன்னொருத்தர் இருக்காரு, அவரும் சகாரத்துல ஒண்ண பேசுறாரு. நாங்கெல்லாம் சமத்துவத்தோட இருக்கோம். ஓகேயா? தேங்க்யூ, தேங்க்யூ. முன்னிலை உரை வழங்கிய திரைக்கலைஞர் திரு பிரகாஷ்ராஜ் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக இப்பொழுது இந்த புத்தகங்களை கொண்டு வந்தவர்களுக்கு, தயாரித்தவர்களுக்கு சிறப்பு செய்கிற நேரம். நியூ செஞ்சுரி புக் ஹவுஸினுடைய நிர்வாக இயக்குனர் திரு சந்தானம் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அவருக்கு இந்த சிறப்பினை செய்வார்கள். அடுத்து திருச்சி பிரிண்டி ஹவுஸ் பேராசிரியர் முஸ்தபா கமால் அவர்களை அழைக்கிறோம்.